செய்திகள். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 13,331 தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கு தடையை நீக்க ஐகோர்ட்டில் முறையீடு. இதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதனால் 16 மாவட்டங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. ஜூலை 6 வெளியான தகவல். தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கக்கோரி அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டது. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியடைந்தோர் நலச்சங்க தலைவர் ஷீலா பிரேம்குமாரி தாக்கல் செய்த மனு. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு உத்தரவிட்டது. ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பலருக்கு வேலை கிடைக்கவில்லை. இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வாயிலாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு அனுமதித்துள்ளது. சட்டவிரோதம். எனவே தற்காலிக ஆசிரியர்கள் நியமன அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்து ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு மனு செய்திருந்தார். வழக்கை ஜூலை 1 விசாரித்த நீதிபதி MS ரமேஷ் தற்காலிக ஆசிரியர்கள் நியமன அறிவிப்பிற்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை ஜூலை 8 ஒத்திவைத்தார். இதற்கிடையே தமிழக அரசு தரப்பில் தடையை நீக்க வேண்டும் என நேற்று முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி MS ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுபோன்ற வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்காலிகமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதற்கு பதில் நிரந்தர பணியில் ஆசிரியர்களை நியமித்தால் என்ன என கேள்வி எழுப்பி வழக்கின் விசாரணையை வரும் 8 ஒத்திவைத்தார். இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை TRB செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.